வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து மத்தியானம் நல்ல செம மழை, அதையும் நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு பிஃபோராகவே நான் போட்டிருக்கேன் வீடியோ. ஸ்டார்டிங்கே வந்து நல்ல மழையோட, இடியுடன் கூடிய மழையோடு தான் நான் டுடே சமையல், இன்றைய சமையல் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி தேங்காய் சாதம், தயிர் சாதம், அவியல், ஒரு பீன்ஸ் கறி, சாதாரண தக்காளி ரசம் வித் ஊறுகாய், இதை இவ்வளோ தான் சமையல். ரொம்ப சிம்பிள் சமையல் தான் இன்றைக்கி. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் மெயின் பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டேன்னா, தேங்காய் சாதத்துக்கு அந்த உளுத்தம்பருப்பு வந்து வாயில் கடிபடாமல் செஞ்சுருக்கேன். அதுதான் அதில் மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு டிப்ஸு. அதை தவிர இந்த தயிர் சாதம் நைட்டு வரைக்கும் இருந்தால் கூட, இதை நான் வந்து மார்னிங்கே செஞ்சிட்டேன், நைட்டு வரைக்கும் இருந்தால் கூட இதை வந்து கெட்டு போகாது, இன்னொன்று புளிக்கவே புளிக்காது. இந்த மாதிரி நம்ம ஊருக்கு பேக் பண்ணின்னு போகிறதுக்கெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி தயிர் சாதம் செய்யலாம். நல்லா குழவாக செய்யணும். அதுதான் வந்து மெயினாக வந்து தயிர் சாதம் எப்படி செய்யணும், புளிக்காமல் எப்படி, எப்போ எடுத்துன்னு போனாலும், எந்த டைம் எடுத்துன்னு போனாலும், எடுத்துன்னு போனாக்க புளிக்காமல் இருக்கிறது தான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். மெயினாக வாங்க எப்படி ரிச்சாக அந்த தயிர் சாதம் பண்ணலாம் அப்படி தான் பார்த்துருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கப்பு ரைஸுக்கு 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அதை தவிர 1 கப்பு பால், 1 டம்ளர் வந்து நான் பால் விட்டுக்கிறேன். நல்ல தயிர் சாதம் பசைய போகிறோம். தயிர் சாதம் பசையறதுக்கு 4 கப்பு தண்ணி, 1 கப்பு பால் விட்டுருக்கேன். பால் விட்டு நம்ம வேக வச்சோம்னாக்க ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதுக்கு தேவையான சால்ட்டு, ஃபஸ்ட்டு தேங்காய் சாதத்துக்கு வாணலியை ஹீட் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். உளுத்தம்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஹவர் முன்னாலே ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து கடுகு, அந்த ஊற வச்ச அந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு, ஒட்டா தண்ணி போக வடிகட்டிட்டு அதோட சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிடும் அதுக்குள்ளே. கடுகு வெடித்த பின்னால் இந்த உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். அதோட பெருங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பொரியற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் வந்து சாதத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த தேங்காய் சாதம் வந்து நைட்டு வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து மெயினாக எப்படி செய்யணும் அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து தேங்காயை நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா செவக்க வறுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இது வந்து இதில் உள்ள தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிடும். அடியில் வந்து லேசாக அடி பிடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அடுப்பில் தயிர் சாதம், இந்த அடுப்பில் தேங்காய் சாதத்துக்குள்ள சாதம் வச்சுருக்கேன். தேங்காய் சாதத்துக்குள்ள சாதம் வச்சதுக்கப்புறம் எந்த கலந்த சாதமாக இருந்தாலுமே சாதம் வச்சுட்டு ஓப்பன் பண்ண உடனே திறந்து தேங்காய் சாதத்தோட கலக்கக்கூடாது. அதுவும் நல்லா ஆறணும். தேங்காய் வறுத்த தேங்காயும் நல்லா ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமா அதை கலந்து வச்சாக்க ஒன்றுமே ஆகாது. இப்போ வந்து கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து தயிர் சாதத்துக்கு, தயிர் சாதம் நல்லா குழைய விட்டு வேக விட்டு வச்சுருக்கேன். இது வந்து பாலில் வேக வச்சுருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ப்ளஸ் பால் 1 டம்ளர் சேர்த்துன்றதுனால இது வந்து இந்த தயிர் சாதம் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபுல்லாக விட்டு பசையிறதும் நம்ம வந்து பாலில் தான் பசைய போகிறோம். கடைசியாக உரகுத்துற மாதிரி கொஞ்சமாக தயிர் எடுத்து தயிர் சேர்த்து நம்ம கலந்து பசையும் போது நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் புளிக்காமல் இருக்கும். இந்த தயிர் சாதம் நல்லா குழையணும். தயிர் சாதம் வந்து நல்லா குழைய வச்சுருக்கணும். 1 கப்பு ரைஸுக்கும் நல்லா 3 கப்பு தண்ணி ப்ளஸ் 1 கப்பு பால் விட்டுருக்கேன். இப்போவும் ஃபுல்லாக பால் தான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிட்டு, இதில் வேணும்னாக்க வெங்காயம் இல்லை கேரட்டு இல்லை பொமோக்ரனேட்டு எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்க கொஞ்சமாக தான், 1/2 கரண்டி அளவுக்கு தான் நான் வந்து தயிர் சேர்த்துட்டுருக்கேன். அது கூட தேவையில்லை, இன்னும் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து பீன்ஸ் கறி, தயிர் சாதம், தேங்காய் சாதம், ரசம், அவியல், பிளெயின் ரைஸ் எல்லாமே ரெடி ஆகிடுது. இதில் வந்து ஸ்வீட் குழக்கட்டையும் இப்போ ரெடியாக இருக்குது. இந்த கோம்போ லஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க.
இன்றைய கோம்போ நிகழ்ச்சியில் வந்து தேங்காய் சாதம், தயிர் சாதம், ரசம், கர்ட் ரைஸ் ப்ளஸ் இந்த ஒரு பிடி கொழுக்கட்டை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால் வந்து ஸ்வீட் போட்டு பிடி கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கோ. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் புது டிஷ்ஷோடு சந்திக்கலாம். வணக்கம்.